மகா ஸ்வேதா வந்து தரளி காட்ட ஐ உத்திஷ்ட நிஷ்டுர ஹிருதயே கீர்த்ரோதிஷி காஷ்டானி ஆகிருத்திய விரச்சயசிதாம் அனுசராமி ஜீவிதேஸ்வரம் இதி அப்ரவம். எல்லாத்தையும் இதெல்லாத்தையும் கொண்டு வா, மரத்தெல்லாத்தையும் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணு, சிதையை வெய்யி, நானும் வந்து இவனோட புண்டரீகனோட உடன்கட்டை ஏறிடுறேங்கிறா. அப்புறம் சரி, எனக்கு இதுல ஒரு சின்ன ஒரு யோசிச்சுட்டே இருக்கே ஒரு டவுட் ஒண்ணு வந்துருக்குமா, சில்லி கொஸ்டின். வராது சொல்லுங்க. எனக்கு இதை ஞாபகப்படுத்தி எதுக்காக வந்து புண்டரீகன் செத்து போனான், அந்த ரீசனே எனக்கு மனசுல இப்போ மறந்து போகுது. எனக்கு அவ வந்து பிடிக்கல. பார்க்கலையே அவன் அந்த சி அவனோட இது என்னன்னா, ஒரு மன்மத அவஸ்தையில தவிக்கிறான். மன்மத அவஸ்தைகள் பார்த்தேன்னா 10 அவஸ்தைகள் இருக்கு, தச மன்மத அவஸ்தான்னு பேரு. அதுல வந்து சில பேருக்கு இப்போ ஒரு ஒரு டிசீஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பலவிதமாக ப்ராக்ரெஸ் ஆகும்னு சொல்கிறோமோ இல்லையோ, சில பேருக்கு இட் இஸ் எ ஸ்லோ ப்ராக்ரெஸ், சில பேருக்கு வந்து ரொம்ப ஆக்சிலரேட் ஆகிடுது அப்படின்லாம் பேசுகிறோமோ இல்லையோ, அது மாதிரி இந்த மதனாவஸ்தையிலையும் உங்களுக்கு என்னென்னா இவனுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ப்ரொசீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவனுக்கு வந்து இருக்கிற முதல்ல ஈக்ஷணம் அதெல்லாம் இருக்குது, அதில் வந்து இவனுக்கு நேர மரணம்னு 10வது அவஸ்தைக்கு போயிடுது. அதாவது உன்மாத முதலிய 10 அவஸ்தைகள் சொல்கிறா. அந்த 10 அவஸ்தைகள் வந்து எப்படின்னா, லஜ்ஜா, முதல்ல வந்து ஈக்ஷணம், அதுக்கப்புறம் வந்து மனசினுடைய ஒரு அட்டாச்மெண்ட்டை ராகஹா, அதுக்கப்புறம் ஒரு நிச்சயஹா, இது தூக்கம் இல்லாதது, நித்ரா போயிடுறது, அதுக்கப்புறம் கிருஷத்துவம், அன்இன்ட்ரெஸ்டட் இன் அதர் திங்ஸ், பாஹ்ய வஸ்துவில் வந்து ஒரு இதுவே இல்லை, இன்ட்ரெஸ்டே இல்லாதது, அதுக்கப்புறம் லஜ்ஜா, அப்புறம் உன்மாதா, அப்புறம் ஜடத்துவம், அப்புறம் மரணம், 10வது அவஸ்தை. இந்த 10 அவஸ்தைகளில் வந்து ஒவ்வொருத்தருடைய மனோநிலையை பொறுத்து உங்களுக்கு வந்து த ப்ராக்ரெஸ் ஆஃப் தட் மன்மத அவஸ்தை டிபெண்ட்ஸ். இப்போ இவனை பார்த்தோம்னா, புண்டரீகனுடைய கேரக்டரை பார்த்தோம்னா, தி ஆட்டிடியூட் வித் விச் ஹி ஹஸ் பீன் பிராட் அப், யோசிச்சு பார்க்கணும், அவனுக்கு வந்து அந்த மன்மத மன் மதனன் காமன்னுங்கிற அந்த ஒரு ஒரு டிசையர்ஸே இல்லாத, அவன் வந்து தபஸ்லேயே மூழ்கி இருக்கிற ஒரு பர்சன். அவன் வந்து ஒரு க்ஷணம் இவளை பார்த்து வந்து தன்னுடைய நிலையிலேருந்து நம்ம வந்து ஸ்லிப் ஆயிட்டோமேங்கிற வெட்கம் வேற அவனுக்கு ஜாஸ்தி அதில். ஆனால் அதையும் தாண்டி ஹி இஸ் நாட் ஏபிள் டு டினை தட் ஃபீலிங் தட் ஹீ ஹாஸ். ஸோ த ப்ராக்ரெஷன் இஸ் வெரி ஹை. ஒருவேளை இவ வந்து இத்தனை நேரம் இங்கே உட்காந்து அங்கே உட்காந்துன்னு யோசிச்சு அம்மா வர்றது அதெல்லாம் இல்லாமல் அந்த டைம் டிலே இல்லாத அவ உடனே வந்து பார்த்துருந்தா வச்சுக்கோங்களேன், தென் the case would have probably been different. அவள்கிட்டேந்து ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லையே. இவனுக்கு வந்து அட்டெம்ப்ட் பண்றதுக்கு கூட அவனுக்கு தைரியம் இல்லைங்கிறது பாயிண்ட். ஸோ அவன் அட் எனி ஹி சீஸ் த யூஸ்லெஸ்னஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸிஸ்டன்ஸ். எந்த விதத்துலன்னா, அவனால் அவனுக்கு இருக்கிற அவனுடைய ஒரு ஒரு படிப்புக்கும் தபஸுக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு நமக்கு ஒரு சிந்தனை வந்துருத்தேங்கிற வெட்கம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவனால் வந்து லைஃப்பில் அவளை நேராக அப்ரோச் பண்ண முடியாதுங்கிறது அவனுக்கு தெரியும். தனக்கு அந்த தைரியம் கிடையாதுங்கிற ஒரு நிச்சயம் அவனுக்கு இருக்குது. அதனால இட் இஸ் ஃபியூட்டைலுங்கிற அளவுக்கு அவன் மனசில் தீர்மானம் ஆயிருக்கும். அவளோ கந்தர்வ புத்திரி, கந்தர்வ ராஜகுமாரி. அந்த கந்தர்வ ராஜகுமாரிக்கு வந்து தன் மேல ஆசை வர்றதுக்கு ஒரு சான்ஸே இருக்காதுன்னு அவன் நினைச்சுட்டான். மோர் தென் ஆல் தட், அவனை பொறுத்தவரையில் தன் மேலேயே அவன் வந்து ஒரு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஆசை வந்துடுத்து வரக்கூடாதே இவ்வளவு படிப்புல, அதை நான் வந்து எப்படி அவள்கிட்ட டைரக்டா நான் போய் சொல்றது? அவ்வளவுதான். ஒவ்வொருத்தருக்கு
எப்படி அந்த மன்மத அவஸ்த அஃபெக்ட் பண்ணுங்கிறது இட் இஸ் வெரி வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக். இவனுக்கு த ப்ராக்ரெஷன் இஸ் வெரி ஹை. ஒரு அதுக்காக தான் நான் சொன்னேன், வைபரீத்தியமாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கேன்சருங்கிறது பல பேருக்கு வருது இந்த உலகத்தில். ஒருத்தர் என்னடான்னா வந்து இப்போ கேன்சர் வந்ததுக்கப்புறம் 50 வருஷம் உயிரோடு இருக்கா, இன்னொருத்தர் வந்து 5வது நாள் போயிடுறா. என்ன ரீசன் சொல்லுவேள் நீங்கள் அங்கே? அசாதாரணம் கரணம் காரணம் கரணம்ங்கிற நம்ம இதுல படிச்சா மாதிரி இந்த க்ளோசஸ்ட் அப்ராக்சிமேட் காஸ் தெய்வம் என்னன்னா உங்களுக்கு வந்து பாடி வந்து இஸ் அனேபிள் டு அந்த ஹேண்டில் தட் டிசீஸ். இஃப் தி பாடி இஸ் அனேபிள் டு ஹேண்டில் தட் எஃபெக்ட் தட் இன்டென்சிட்டி அந்த வில் டு லிவ் இஸ் ஸ்லோலி டைங் பிகாஸ் ஆஃப் தட் கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட் அதனால தானா உயிர் வெளில போயிடுறது. அதாவது அந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இதுதான், இதனால தான் அவன் உயிர் போச்சு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டார்னா அது வாச்சியமா போயிடும். அங்க வந்து ரச பிரதீதி இருக்காது, வியங்கியம் இருக்காது, நானும் நீங்களும் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இருக்காது. வியங்கியம் இல்லைன்னா அப்புறம் எப்படி சொல்லுங்க? ஒரு காவியம் வந்து இஃப் இட் கேன் கிவ் ரைஸ் டு சச் இமோஷன்ஸ் இன் அவர் மைண்ட், அது த கவி ஹேஸ் அச்சீவ்ட் ஹிஸ் கோல். அத்ராந்தரே ஜடிதி சந்திர மண்டல விநிர்கத ககன ககன ககனாத் அவதீரிய தவள துகுள பல்லவ கல்பித உஷ்ணி உஷ்ணீஷ கந்தித கந்தி 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 இல்ல கிரந்தி முடிச்சு கிரந்தி சாரி சாரி கிரந்தி குமுத தவள தேக மகாபிரமாண புருஷ மகாபுருஷ லக்ஷண லக்ஷண உபேத திவ்ய ஆக்ருதி பாஹுபியாம் மிருணால தவள அங்குலி அங்குலிபியாம் அதிஷித அதி அதி சீதல அதி சீதல ஸ்பர்ஷாபியாம் தம் உபரதம் உக்ஷிபன் துந்துபி நாத கம்பீரேன ஸ்வரேன வச்சே மகாஸ்வேதே ந பரித்யாஜ்யா புண்டரீகனை தூக்கிண்டு போறான். அதுக்காக சொல்ற அத்ராந்தரே இந்த மீன் டைம் என்னாச்சு, ஜடிதி திடீர்னு சந்திரமண்டல வினிர்கதா, சந்திரமண்டலத்திலிருந்து ஓ ககநாத்து அவதீரிய, சந்திரமண்டலத்திலிருந்து வெளியில வந்து ககநாத்து அவதீரிய ஆகாசத்திலேருந்து கீழே இறங்கி தவள துகூல பல்லவ கல்பித உஷ்ணீஷ கிரந்திகி ஒரு முண்டாசு போட்டுருந்தான் அவன். அந்த ஒரு ஒரு புருஷன் ஒருத்தன் வந்தாங்க, திவ்ய ஆக்ருதிகி ஒரு திவ்யமான ஒரு புருஷன், ஆனால் தலையில வந்து ஒரு டர்பன் மாதிரி கட்டின்னு இருந்தார். தவள வெண்மையான துகூல வெண்பட்டு அதனா வெண்பட்டை போல் பல்லவ கல்பித, ஒரு வெண்பட்டினுடைய அந்த இது பல்லவம்னா தளிர்ன்னு இல்லை, இந்த இடத்துல வந்து தளிர் தலையில வந்து அந்த விசிறி மாதிரி இருக்கும். ஆமா, அந்த இலை வந்து இருக்கிற மாதிரி ஒரு இது கட்டின்னு இருக்கான். அந்த அந்த டர்பன் போட்டு அந்த டர்பன்ல மேல அந்த விசிறி இருக்கிறது பார்க்கறதுக்கு பல்லவம் மாதிரி இருக்கு. ஸோ பல்லவ கல்பித்த உஷ்ணீஷ கிரந்திகி தலை முடிச்சு அந்த தலைப்பாக முடிச்சு அதை கொண்டவன், குமுத தவள தேகா அல்லிப்பூவை போல் வெண்மையான சரீரத்தை கொண்டவன், மகாப்பிரமாணகா நல்ல மகாப்பிரமாணன்னா பெரிய உருவம், மெஷர் அவனுடைய ஹைட் அண்ட் வெயிட் நல்ல ஆஜானுபாகுவா வாட்ட சாட்டமாக இருந்தான்னு அர்த்தம். மகாப்பிரமாணகா புருஷா மகாபுருஷ லக்ஷணோபேதா, மகாபுருஷன்ங்கிற ஒரு சாமுத்ரிகா லக்ஷணங்கள் பொருந்தினவனான ஒரு திவ்ய ஆக்ருதி திவ்யமான ஒரு சரீரத்தை கொண்ட ஒரு புருஷன், பாகுபியாம் தன்னுடைய கையில் தம் உபரதம் உட்கிபன்னு அந்த மரணமடைந்த அந்த புண்டரீகனை கையில் எடுத்துக்கொண்டு எடுத்தவாறு என்ன ரெண்டு கையுக்கு விசேஷணம் என்ன, மிருணால தவள அங்குலிபியாம் அதிசீதல ஸ்பர்ஷாபியாம் பாகுபியாம், மிருணால தாமரைத்தண்டை போல் தவள அங்குலிபியாம் வெண்மையான விரல்களினால் விரல்களை கொண்ட அதி சீதல ஸ்பர்ஷாபியாம் வெகு குளுமையான ஸ்பர்ஷம் கொண்ட பாகுபியாம் இரு கைகளினால்
தம் உபரதம் அந்த புண்டரீகனை, மரணமடைந்த அந்த புண்டரீகனை உக்ஷிபன்னு தூக்கியவாறு துந்துபிநாத கம்பீரஸ்வரேன, துந்துபிநாதம் போல மங்களவாத்தியம், மங்களவாத்தியத்தினுடைய ஒரு கம்பீரமான ஸ்வரத்துடன், வத்சே மகாஸ்வேதே, குழந்த மகாஸ்வேதா, ந பரித்தியாஜ்யாக துவயா பிராணாக, துவயா உன்னால் உன்னுடைய பிராணனானது விடப்படக்கூடாது. புனரபி தவ அனேன சக பவிஷ்யதி சமாகமஹ, இவனோட கூட உனக்கு மறுபடியும் ஒரு சேர்க்கைங்கிறது ஏற்பட போறது. பிதா இவ அபிதாய சகைவ அனேன ககனதலம் உதபதத் புனரபி தவ அனேன சக சமாகமஹ பவிஷ்யதி இதி ஏவம், இவ்வாறு ஏவம் ஆதிருத்தக கூறியவனான பிதா இவ அபிதாய தந்தையை போல் கூறிவிட்டு அனேன சக புண்டரீகனுடன் ககனதலம் ஆகாசத்திற்கு உதபதத்து பறந்து சென்றார், ஏறி சென்றார். இல்ல உதபத உற்பத்தினா அப்படியே பறந்து போறதுதான், பறந்து போறதுதான். அகம் தூ தேன வெட்டிக்கரேன சபையா ச விஸ்மயா ஆச்சரியமான காரியத்தினால் தேன வெதிகரேன என் கண் முன்னால் நடந்த அந்த ஒரு சம்பவம், வெதிகரகான சம்பவம். சோ அந்த சம்பவத்தினால் சபயா, சபயா சபயா பயத்துடன் வெட்டிக்கரேன என் கண்முள் நடந்த அந்த சம்பவத்தை கண்டு சபயா ஒரு பயமுற்றவளாய், சவிஸ்மயா ஒரு விதமான ஆச்சரியத்துடன், ச கௌதுகா ஒரு விதமான உற்சாகத்துடன், ச கபிஞ்சலம் உன்முகி கபிஞ்சலனை நோக்கி, இல்ல உன்முகி மேல பார்த்துக்கொண்டு, கபிஞ்சலனை கேட்டேன். அசௌ தூ சம்பிரமம் சம்பிரமம் அதத்வா ஏவ அதத்வா ஏவ உத்தரம் உததிஷ்டத் அசௌ தூ அந்த கபிஞ்சலனோ ச சம்பிரமம் மிகுந்த ஒரு பரபரப்புடன் உதத்வா இவ உத்தரம் அதத்வா ஏவ அப்படின்னா உத்தரம் அதாவது பதில், பதில் கூற முடியாதவனாக கூறாமலேயே பதில் கொடுக்காமலேயே உததிஷ்டத்து எழுந்து நின்றான். சவேகம் உத்தரீய வல்கலேன பரிகரம் உத்பதந்தம் தம் ஏவ அனுசரன் அனுசரன் அந்தரிக்ஷம் உதகாத் பஷ்ய உதகாத் பஷ்யந்தியா ஏவ ச மே சர்வ சர்வ சர்வம் ஏவ தே தாராகணம் தாராகணம் அத்யம் அவிஷன் துராத்மன் அடே துராத்மனே குவ மே வயசிய அபகிருத்திய கச்சசி என்னுடைய நண்பனை அபகரித்து கொண்டு எங்கு செல்கின்றாய் இத்தி அபிதாய என்று கூறி என்று கூறிவிட்டு உன்முக்கக அவனை எதிர்நோக்கி சஞ்சாத கோபக உன்முகங்கிறது எப்பவுமே ஊர்த்வ முகஹ, சோ மேல் நோக்கியவனாக, மேல் நோக்கியது. ஏன்னா அவன் போன இடம் தான், தப்பு இல்ல, அவன் போன திக்கை தான் பாத்துட்டு இருந்தான். ஆனா இங்க லிட்ரலா பார்த்தோம்னா அந்த உன்முகா உன்முகி அதெல்லாம் ஊர்த்வ முகா ஊர்த்வ முகிங்கிறது அதான் எதிர்நோக்கி இல்ல மேல் நோக்கி. ஓகே, சஞ்சாத கோபக எழுந்த ஒரு கோபத்துடன்
பத்னன் சவேகம் உத்தரிய வல்கலேன பரிகரம் பத்னன்னு அந்த உத்தரிய வல்கலேனா உத்தரிய மேல் வஸ்திரம் அந்த மரவுரி போட்டு இருக்கானே அதை வச்சுட்டு பரிகரம் பத்னன்னு அப்படின்னா இடுப்புல கட்டின்னு அர்த்தம். ஜென்ரலி இந்த பரிகரம் பரிகரம் பத்னன்னு நம்ம வந்து எங்க பார்த்துருக்கோம்னா வேணி சம்ஹாரத்துல பார்த்துருக்கோம். பரிகரம் பத்னாத்தின்னு அந்த கச்சம் கட்டின்ட்டு சண்டை போடுறதுக்கு போவாளோ இல்லையோ அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் அது. இங்க வந்து பரிகரம் பத்னன்னுங்கிறச்சு கட்டிதேசே அந்த உத்தரியத்தை இழுத்து கட்டிட்டு அவனும் கிளம்பிட்டான். ஆமா ஓகே. சோ உற்பத்தன் சவேகம் உத்தரிய வல்கலேன அந்த மர உரியினால் ஒரு பரபரப்புடன் பரிகரம் பத்னன் இடுப்பில் கட்டியவனாக உத்பதந்தம் தமேவ அனுசரன் மேலே எழும்புகின்ற அந்த தெய்வீக புருஷனையே அனுசரன் பின்தொடர்ந்தவனாக அந்தரிக்ஷம் உதகாத்து ஆகாசத்தில் ஆகாசத்தில் அவனும் பிறந்தானா? ஆமா சென்றான். ஆமா ஓஹோ ஓகே ஆமா ஆகாசத்தில் சென்றான். இவனும் பின்னாடி தொடர்ந்து அப்படியே பறந்து போயிட்டான் அவனும். ஓகே. பஷ்யந்தியா ஏவ பார்த்து கொண்டிருப்பவளாக நான் மே சர்வ ஏவ தே தாராகணம் அத்யம் அவிஷன் தாராகண மத்தியம் அவிஷன்னு சர்வே தே அவைகள் எல்லாருமே வந்து அந்த ஸ்டார்ஸுக்கு நடுவுல வந்து நுழைந்தனர் பார்த்து கொண்டிருந்த பொழுதே நான் நான் இங்க வந்து பார்த்தேன்னா பஷ்யந்தி ஆகாமேன்னு வந்து ஷஷ்டி போட்டிருக்கு அனாதர ஷஷ்டி ஷஷ்டிச்ச அனாதரேன்னு பார்த்தோமோ இல்லையோ சதிசப்தமியில வர்றச்சு என்ன பார்த்துட்டே இருக்கிற என்ன பொருட்படுத்தாமல் அவ மூணு பேருமே அந்த தாராகண மத்தியம் அவிஷன்னு தாரகைகளுக்கு நடுவுல கலப்பிட்டா சத்திசக்தியை சில சமயம் ஷஷ்டியில போடணும்னு ஒரு போட்டிருக்கேன் நீங்க சொல்லிருக்கீங்க. அந்த ஷஷ்டியில வந்ததுன்னா அனாதரேன்னு அர்த்தம் ஒரு ஒரு பொருட்படுத்தாமல்னு அர்த்தம். பஷ்யந்தியாயவே என்னை பொருட்படுத்தாமலே சர்வம் தே சர்வம் அவ மூன்று பேரும் தாராகண மத்தியம் அவிஷன் எல்லாம் உள்ளே நுழைந்தனர். மமது தேன தித்தியேன இவ பிரியதம மரணேன கபிஞ்சல கமனேன த்விகுணி கிருத சோகாயாக சுதராம் சுதராம் அதி அதீரியத ஹிருதயம் சுதீரியதா சுதராம் அதீரியத ஹிருதயம் மம து நானோ ஏன த்விதீயேன பிரியதம மரணேன இவ கபிஞ்சல கமனேன இரண்டாவது ஒரு இது பிரியன் வந்து மறைஞ்சு போயிட்டான் மரணம் அடைந்துட்டான் அப்படிங்கிற போல் அந்த இடத்துல என்னோட செகண்ட் லவர் வந்து செத்து போயிட்டா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஒரு நண்பன் அவ்வளவு ஒரு க்ளோஸா இருந்தான் அவன் க்ளோஸ் இல்ல இந்த சென்ஸ் அவன்கிட்ட ஒரு ஆசை ஏன்னா புண்டரீகன் மேல அவளுக்கு ஆசை இவனும் கிளம்பின உடனே ஏதோ என்னை விட்டு ரெண்டு பேரும் போயிட்டாளேங்கிற மாதிரி ஒரு துக்கம் அவளுக்கு. மம து பிரியத்தம மரணேன தேன பிரியத்தம மரணேன கபிஞ்சல கமனேனவ அப்புறம் வச்சுக்கோங்கோ முதல்ல அந்த இவா போட்டு முடிச்சுண்டிருணும் உத்பிரேக்ஷாவ. சோ த்விதீயேன பிரியதம மரணேன இவ கபிஞ்சல கமனேன அப்படின்னு அதை தனியா எடுத்துக்கணும் அப்பதான் உங்களுக்கு அர்த்தம் வந்து சரியா ஃபிக்ஸ் ஆகும். அப்படி இரண்டு மடங்கு அவன் இரண்டு மடங்காக அதிகமான ஒரு 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 வித துயரத்தினுடைய துயரத்தை கொண்டவளான எனக்கு என்னுடைய ஹிருதயம் ஹிருதயமானது சுதராம் அதீரியத சுதராம் அதீரியத அப்படின்னா அதீரியத்தனா பிளந்ததுன்னு அர்த்தம் விதீர்ணம் அபவத அப்படியே கம்ப்ளீட்டா பிளந்துருத்து இவனும் கிளம்பிட்டானேங்கிற ஒரு ஆசை இல்லாதவளாக எனக்கு வந்து என்னுடைய துக்கம் இரண்டு மடங்கு ஆகி என்னுடைய ஹிருதயத்தை அப்படியே இது பண்ணிடுத்து கிம் கர்த்தவியதா மூடாச்ச கரடிக்காம் அப்ரவம் ஐ ந ஜானாசி கிம் ஏத்ததி
சீன் கர்த்தவியதா மூடா, என்ன செய்வதென்று என்று தெரியாத ஒரு கிரியான ஒரு மூடா, ஒரு இன்னசென்டான நான் தரளிக்காம் அப்ரவம் தரளிக்காவை நோக்கி இவ்வாறு கூறினேன், ஐ ந ஜானாசி கிம் ஏத்தது, அடியே இது என்ன என்று எனக்கு என்ன என்று எனக்கு தெரியவில்லை. உனக்கு தெரியலையான்னு கேக்குறான், ஜானாசி கிம், அவர் உனக்கு தெரியலையா என்ன ஜானாசி கிம் அப்படிங்கிறான். ஏத்தது, சா து அவளோ தது அவலோக்கிய, அதை நோக்கி ஸ்திரீ ஸ்வபாவ காத்தரா, ஒரு பெண்களுக்கே உண்டான ஒரு விதமான ஒரு காத்தர ஸ்வபாவத்தினுடைய, இந்த பயம். இடத்துல ஒரு ஸ்ரீ ஸ்வபாவ காத்தரா, இங்க ஒரு MCP பண்ணிட்டார் அவர், கஸ்மின் க்ஷணே சோகாவி. ஸ்திரீகளுக்கு சுபாவமாக இருக்கக்கூடிய ஒரு காதரத்துவம், ஒரு பயந்த சுபாவம் இல்லை, பாடுபட்டுற இவ்வளவு தூரம் ஒரு ப்ராமினன்ஸ் கொடுத்தவருக்கு ரொம்ப இதெல்லாம் பரவாயில்ல, போனா போறது. அந்த காலத்து பெண்களை பத்தி சொன்னார் சொல்லலைங்கிறத விட, அந்த காலத்து சோசியல் சிச்சுவேஷன் அப்படி இருந்தது. சாது சாது தவலோக்கிய, அதை கண்டு ஸ்ரீ சுவாவ காத்தரா, பெண்களுக்கே உரிதான ஒரு பயத்துடன் தஸ்மிங் சனே, அந்த நொடியில் சோக அபி பாவினா, துயரத்துடன் கூடியவளாக, பயேன அபிபூதா, ஒரு விதமான பயத்துடன் கூடியவளாக, வேப்ப மான அங்க எஷ்டிகி, அப்படியே நடுங்குகின்ற ஒரு உடம்பினுடைய எஷ்டிகி, அந்த சரீரத்தை அமைப்பு, உடையவளான, சரீர அமைப்பை கொண்ட அங்கங்களின் அமைப்புகள், அமைப்புகள், அந்த சரீர அவயவங்களை உடையவளான, மம மரண சங்கையா, என்னுடைய மரண சங்கையா, என்னுடைய உயிர் விடுதலை சந்தேகிப்பவளாய், வராக்கி அந்த இடத்துல விஷன்ன மம ஹிருதய, மம மரண சங்கையாச்ச வராகி விஷன்ன ஹிருதயா. வராகி வராகிங்கிறச்சு ஷி வாஸ் ஃபீலிங் வெரி அப்செட், என்னோட நான் வந்து செத்து போயிட போறேனோங்கிற ஒரு பயத்தினால் சங்கையான திருத்தியா அவங்களுக்கு ஹேத்து, அதனால் வராகி தீனமானவளாக அந்த தரளிக்கா. தீனமான வராக்கினா, தீனமானவளாக விஷன்ன ஹிருதயா, ஒரு விதமான வந்து ஒரு துடித்த என்ன ஒரு துயரம். சோகம், துயருற்ற அந்த ஒரு இது நெஞ்சுடன், ச கருணம் அவாதித்து, மிகுந்த ஒரு கருணையுடன் இவ்வாறு கூறினாள், பர்த்ருதாரிக்கே ந ஜானாமி பாபகாரிணி, பாபகாரிணி ந ஜானாமி, அரசி அரசிலங்குமரியே, பாபகாரிணியான பாபம் செய்தவளான நான் ந ஜானாமி, எதையும் நான் அறியேன், கிம் தூ மகத்து இதம் ஆச்சரியம், இந்த இவ்வாறான ஒரு பெரிய ஆச்சரியம் இது ஒரு பெரிய என்னுடைய, ஆச்சரியம், இதம் மகத்து ஆச்சரியம், கிந்து கிந்து மகத்து இதம் ஆச்சரியம், எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனா இது ஒரு பெரிய ஆச்சரியம்ங்கிறது மட்டும் புரியுது. ஆச்சரியம் புரியுது, அம்மா அமானு அமானுஷ அமானு ப அமானுஷ அமானுஷ ஆக்ருதிஹி ஏஷக புருஷக, இந்த புருஷனானவன் அமானுஷ மனிதனிடமே இல்லாத ஒரு அங்க அமைப்பை உடையவனாக, திவ்ய சரீரத்துடன் கூடியவனாக காணப்படுகிறான், சமாஸ்வாசிதா ச அனேன கச்சதா ச அனுகம்பம் பித்ரா இவ பர்த்ருதாரிகா, பர்த்ருதாரிகா பித்ரா இவ, அரசிலன் அரசகுமாரியின் தந்தையை போல், இல்ல சமாஸ்வாசிதா ச வரு அப்போ அனேன வந்து சுவா, ஷஷ்டி விபக்தி வரணுமோ இல்லையோ, பர்த்ருதாரிகாயாகனு வரணுமோ இல்லையோ, பித்ரா இவன்னு. ஸோ பித்ரா சானுகம்பம் அனேன கச்சதா, பித்ரா இவ அனேன கச்சதா சானுகம்பம் சமாஸ்வாசிதா பர்த்ருதாரிகா, சானுகம்பம் சமாஸ்வாசிதா பர்த்ருதாரிகா. தந்தை எவ்வாறு ஆஸ்வாசப்படுத்துவாரோ அதுபோல அனேன கச்சதா இவன் சென்றதினால் நீங்களும் ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். ஸோ பர்த்ருதாரிகா வந்து அரசகுமாரியான தாங்கள் பித்ரா சானுகம்பம், பத்ருதாரிகா சமாஸ்வாசிதாவா அரசகுமாரி ஆகிட்டா, ஆஸ்வாசப்படுத்தப்பட்டவளாக ஆகிவிட்டாள் சானுகம்பம் ஒரு தயவுடன்,
யாரினால்? அனேன, இவனால். அனேன கச்சதா, இவனால் செல்கின்ற இவனால். யாரை போல்? பித்ரா இவ. ஒரு தந்தையினால் எவ்வாறு ஆஸ்வாசப்படுத்தப்படுபவளோ அதுபோல் நீ ஆஸ்வாசப்படுத்தப்பட்டிருக்கிறாய் இவனால். அப்படின்னு இவ சொல்றான். ஏன்னா இது கண்டினியூஸ் இவ தானே சொல்லிட்டு இருக்கா. பிராயேன பிராயேன ச ஏவம் விதா திவ்யாஹ ஸ்வப்னே அபி அ விசம்வாதின்யஹ பவந்த்யா ஆக்ருதயஹ பவந்தி ஆக்ருதயஹ பவந்தி ஆக்ருதயஹ ஆக்ருதயஹ பவந்தி மெயின் சென்டென்ஸ். ஆக்ருதயஹ பிராயேன பெரும்பாலும் ஏவம் விதா திவ்யாஹ ஏவம் விதா திவ்யாஹ ச இவ்வாறான ஒரு தெய்வம் தெய்வ தெய்வீகமான ஆக்ருதயஹ உருவங்கள் ஸ்வப்னே அபி அவிசம்வாதின்யஹ பவந்தி. அது விசம்வாதினா தவறாக பேசுவது, அவிசம்வாதினிங்கிறச்சு உண்மையாக தான் இருக்கும்னு அர்த்தம். ஸ்வப்னத்தில் கூட வந்து பொய் பேசாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி ஆக்ருதிகள். ஒரு ஒரு நன்மையை கொடுக்கறதா தான் இருக்கும், ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு திவ்யமான ஒரு ஆக்ருதி. கிமுத 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 சாக்ஷாத்து, இது வந்து கனெக்ஷன் வித் தி ஏர்லியர் சென்டென்ஸ். ஸோ பிராயேண ஏவம் விதாக திவ்யாக ஆகிருதயாக ஸ்வப்னே அபி அவிசம்வாதினா, ஸ்வப்னத்தில் கூட வந்து பொய் பேசாத இந்த மாதிரி ஒரு திவ்யமான ஆக்ருதிகள் கிமுத சாக்ஷாத்து நேர வந்துன்னா பேசியிருக்கான். நீ வந்து பிராணனை விடாத, இவன் இவனோட திருப்பியும் உனக்கு சமாகமம் ஏற்பட போறதுன்னுட்டு சாக்ஷாத்தாவே வந்து சொல்லியிருக்க. பின்னாடி போடுங்க கடைசியில சேர்த்துக்கணும். அல்பமபி ஒரு சிறு தீளு கூட அஸ்ய அஸ்ய காரணம் விசாரயந்தி அல்பமபி மித்யா அபிதானே சாரி பஷ்யாமி. சோ அஸ்ய மித்யா அபிதானே விசாரயந்தி சதி, நான் வந்து யோசிப்பவளாக நான் விசாரயந்தி சதி அஸ்ய மித்யா அபிதானே இவன் பொய் பேசுவதில் அல்பமபி காரணம் நச்ச பஷ்யாமி, துளி கூட காரணம் இருக்கும்னு எனக்கு தோணல. அவன் என்னத்துக்கு வந்து உங்ககிட்ட பொய் பேச போறான்? யோசிச்சாலும் எனக்கு வந்து அப்படி சொல்ல தெரியல, எவ்வளவு அனலைஸ் பண்ணாலும். சோ இத நீ நம்பலாம். அதஹ அதஹ யுக்தம் யுக்தம் விசார் விசாரிய ஆத்மா ஆத்மா ஆத்மானம் அஸ்மாத் பிராண பரித்யாக 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 வியவசாயாத் நிர்வர்த்தயித்தும். ஸோ அத்த அதனால் யுக்தம் சரியான நிர்வர்த்தயித்தும் யுக்தம் யுக்தம்மா பின்னாடி போய் சேர்த்துருங்கோ. ஸோ விசாரிய ஆத்மானம் விசாரி முதல்ல வந்து அதகா விசாரிய ஆகையினால் நன்கு யோசித்து விட்டு ஆத்மானம் தன்னை அஸ்மாத்து பிராண பரித்தியாக வியவசாயாத்து இந்த உயிரை விடுவது என்ற ஒரு விவசாயாத்து ஒரு முயற்சியிலிருந்து நிவர்த்தயித்தும் யுக்தம் திரும்புவது ஒரு நியாயம். ஓ மனசு நீ வந்து இந்த ஒரு எஃபர்ட்ல இருந்து திருப்புறது தான் நியாயம்னு எனக்கு தோன்றது. அதி மகத் கலு கலு இதம் ஆஸ்வாச ஸ்தானம் ஆஸ்வாசஸ்தானம் அஸ்யாம் அவஸ்தாயாம் அஸ்யாம் அவஸ்தாயாம் ஆஸ்வாசஸ்தானம் அதி மகத் கலு மிகவும் பெரியதானது அல்லவோ இதம் இந்த ஆஸ்வாசஸ்தானம் அவஸ்த
ஆறுதல் அப்படியா? ஆறுதல் கூறும் அந்த வச்சனம் இருக்கே, அது வந்து ஒரு ஆஸ்வாச ஸ்தானமா ஆறுதோல்யம். என்னது அஸ்யாம் அவஸ்தாயாம், இந்த நிலைமையில் இது ஒரு பெரிய மகத்தான ஒரு ஆறுதல் கூறும் ஹேத்துவா காரணமாக ஆயிடுறது உனக்கு. எது ந பரித்தியாஜ்யாக துவயா பிராணாகான்னு அவனுடைய வார்த்தை சொன்னானோ இல்லையோ, அந்த வார்த்தை உனக்கு ஒரு பிடிப்புக்கு இடமா போயிடுறது. இதம் ஆஸ்வாசஸ்தானம் ஆசிரயம் அஸ்யாம் அவஸ்தாயாம் அபி ச தம் அனுசரன் அனுசரன் கத ஏவ கபிஞ்சலஹ கபிஞ்சலஹ மேலும் அபிச்ச மேலும் மேலும் தம் மேலும் அனுசரன் அவனை பின்தொடர்ந்து அந்த திவ்ய புருஷனை பின்தொடர்ந்து கபிஞ்சலஹ அபி கதஹ கத ஏவ அந்த அதெல்லாம் அந்த கான்வர்சேஷன்ல அவன் தான் போயிருக்கானே அப்படின்னு அவன் வந்து ஆஸ்வாசப்படுத்துறான் அவளை. அடிஷனல் செக்யூரிட்டி தஸ்மாத் ச குதஹ அயம் கோ வா அயம் கிமர்த்தம் வா அனேன அயம் அபகத சுரு அபகத அசுஹு ஓஹோ அபகத அசுஹு உக்ஷிப்ய நீதஹ குவ வா நீதஹ தஸ்மாத் ச அசம்பாவனியேன அமுனா புனஹ சமாகம ஆஷா ஆஷா பிரதானேன வர்த்ருதாரிகா சமாஸ்வாசிதா இதி சர்வம் உபலப்ய ஜீவிதம் வா மரணம் வா சமாச்சரிஷ்யாசி தஸ்மாத் ச குதஹ அயம் அவன் எங்கே எங்கு சென்றான் கோவாயம் அந்த திவ்ய புருஷனானவன் யார். இந்த தஸ்மாத்து சங்கிறது வந்து கடைசியில சேர்த்துப்போம் அப்பதான் புரியும் உங்களுக்கு. முதல்ல என்ன தஸ்மாத்து உபலப்யன் இருக்கு அங்க, சி தஸ்மாத்துங்கிறது யாருன்னா கபிஞ்சலன்டேருந்து நம்ம புரிஞ்சுண்டு உபலப்ய விஷயத்தை கிரகிச்சுண்டு உயிரோட இருக்கலாமா வேண்டாமாங்கிறத அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாங்கிறாவ, புரியுறதா? ஸோ என்ன ஃபர்ஸ்ட் கேள்விகள் என்னென்னலாம் கேள்வி, கபிஞ்சலன் போயிருக்கானோ இல்லையோ, அவன் வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்டேந்து நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கலாமோ இல்லையோங்கிறது. அது அந்த அபிச்ச தம் அனுசரன்னு கதையேவ கபிஞ்சலக தஸ்மாச்ச அந்த கபிஞ்சலனிடமிருந்து என்ன கேட்க போறோம், குதஹ அயம் இந்த திவ்ய புருஷன் எங்கிருந்து வந்திருக்கிறான், கோவா அயம் யார் இந்த திவ்ய புருஷன் அப்படின்னு கேட்டுக்கலாமோ இல்லையோ. கேட்டுக்கலாமோ இல்லையோ, கரெக்ட். கிமர்த்தம் வா அனேன அயம் அபகதா அசுஹு உக்ஷிப்ய நீதா. சோ கிமர்த்தம் எந்த காரணத்திற்காக அனேன இந்த திவ்ய புருஷனால் அயம் அபகத அசுஹு பிராணனை விட்ட மரணமடைந்த இந்த புண்டரீகனானவன் உக்ஷிப்ய தூக்கி கொண்டு செல்லப்பட்டான். ஏன் இந்த திவ்ய புருஷன் இவனை தூக்கின் போனான், குவாவா நீதா எங்க ஐஷின் போனானோ, கஸ்மாத்து ச கஸ்மாத் ச அசம்பாவனியேன அமுனா புனக அமுனா புனக அவனால் மறுபடியும் கஸ்மாத் ச அசம்பாவி அசம்பாவனியேன எங்கிருந்து அச்சிந்தனியேன இந்த புருஷேன அஸ் அனேன இவனால் யோஜிக் அதாவது தன்னுடைய யோஜனைக்கே எட்டாத இந்த ஒரு புருஷனினால் நமக்கு வந்து புனக சமாகம ஆஷா பிரதானேன மறுபடியும் அவன் புண்டரீகன் திரும்பி வருவான் என்ற அந்த ஒரு ஆசையை தூண்டி விட்டவன் அவனால் இல்ல இந்த இல்ல ஆஷா பிரதானேனங்கிறத கரணமா வச்சுக்கோங்க, ஆசையை கொடுப்பதன் மூலியமாக. சோ ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தா அமுனா அசம்பாவனியேன அமுனா யோசிக்க முடியாத இந்த ஒரு புருஷனினால் அது கர்த்தா சமாகம புனக சமாகம ஆஷா பிரதானேன மறுபடியும் சேர்க்கை என்ற ஒரு ஆசையை கொடுப்பதன் மூலியமாக கஸ்மாத் எந்த காரணத்தினால் பர்த்ருதாரிகா ஆஸ்வாசிதா ஏன் இப்படி ஆஸ்வாசப்படுத்தப்பட்டா மறுபடியும் சேர்ந்துருமா அவனோடன்னுட்டு இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தஸ்மாத்து சம உபலப்ய அந்த கபிச்சனிடமிருந்து அடைந்து அடைந்து இங்கதான் முடியுது அவளோட கான்வர்சேஷன். ஜீவிதம் வா மரணம் வா சமாச்சரிஷ்யசி அதுக்கப்புறம் உயிரோடு நிற்பதா இறப்பதா என்று சமாச்சரிஷ்யசி நீ வந்து செயல்படுவாய்
செயல்படுவார். ஓகே. அதுர்லபம் ஹி மரண மரணம். மரணம் அத்தியாவசிதம். ஆஹா, இயர்ஸ் சொல்றீங்களா? எஸ் ஆமாம், நீங்களே இப்போ கண்டுபிடிச்சிடுறீங்க. ஏன் அதுர்லபம்? மரணம் அதுர்லபம், அத்தியாவசிதம் மரணம் ஹி அதுர்லபம். அதாவது மரணம் அத்தியவசித்தம் அதுர்லபம் ஹி, ரொம்ப ஈஸியாக செத்து போயிடலாமோ இல்லையோ. பஷ்டாதபி ஏதத் பவிஷ்யதி, அப்புறமா கூட நீ வந்து செத்து போய்க்கலாம், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. கபிஞ்சலன் வந்து அவன்கிட்ட விஷயத்த கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட போகலாங்கிறா. ரொம்ப சுலபம் உயிரை விடுறதுங்கிறது. நன்னா இருக்கு. அவளுடைய இவளுடைய ஆசுவாசம் படுத்துறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சி கான்ட்ராஸ்ட் பாருங்கோ, அவன் தவிச்சுட்டு இருக்கிறச்சே, புண்டரீகன் தவிக்கிறச்சே, கபிஞ்சலனுடைய ஒரு அவன் ஃப்ரெண்டா இருந்துட்டு அவன் ஆசுவாசப்படுத்துறதுக்கு பதில நீ என்னடா இது இந்த மாதிரி ஒரு இதுல இருக்க அப்படின்னுட்டு அவனை திட்டு திட்டு இருக்கான். வேற சிவ வந்து என்ன அழகா அவளை திசை திருப்புறா பாருங்கோ தரளிக்காவ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு பேராகிராஃப். ஜீவன் கபிஞ்சல கபிஞ்சல பர்திருதாரிக்காம் அதிருஷ்டுவா ஸ்தாஸ்யதி. நாஸ்தாஸ்யதி பர்திருதாரிக்காம் அதிருஷ்டுவா கபிஞ்சல ஜீவன் கபிஞ்சலஹா, உயிரோடு இருக்கக்கூடிய கபிஞ்சலனானவன் பர்திருதாரிகாம் அதிருஷ்டுவா, இளவரசியை பார்க்காமல் நச்சஸ்தாஸ்யதி, அவன் இருக்க மாட்டான். உயிரோடு இருக்கிறச்சே உன்னை வந்து பார்க்கணுன்னு தான் அவனுக்கு இருக்கும். ஏன்னா அவனுக்கு என்னதான் இருந்தாலும் சுஹ்ருத்தினுடைய ஒரு ஆசை, சுஹ்ருத்து மேலே ஆசைங்கிறது இருக்க தான் இருக்கு அவனுக்கு. அதனால அண்ட் அவனுக்கு உன் மேல ஆசை இருக்கிறச்சே டெஃபினட்டா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னுட்டும் அவன் உயிரோட இருந்தானோ உங்ககிட்ட வந்து பார்க்காமல் இருக்க மாட்டான். பாதயோஹோ மே ஞபதத் தேன அந்த ஆஸ்வாசத்தினால் தேன அந்த காரணத்தினால் தஸ்மாத் காரணாத் தேன தத் பிரத்யாகமன கால அவதயஹ பிராணாஹ அமி பிராணாஹ இந்த பிராணங்களை உயிரை உன்னுடைய உயிரை தத் பிரத்யாகமன கபிஞ்சலன் திரும்பி வரும் காலம் வரையில் அவதயஹ தாவது த்ரியந்தாம் அது வரையில் நீ வந்து தரிக்கணும் உன்னுடைய பிராணனை விட்டுடாத. புரியுதா? இது இது அபிததானா என்று கூறிவிட்டு பாதயோகோமே ஞபதது தரளிகா என்னுடைய காலில் விழுந்தா. அகம் து சகல லோக துர்லங்கதயா ஜீவித திருஷ்ணாயாஹ க்ஷுத்ரதயாச்ச ஸ்திரீ ஸ்வபாவஸ்ய தயாச்ச தத் வசன உபநீதயா துராஷா மிருக திருஷ்ணிகையா கபிஞ்சல பிரத்யாகமன ஆகாங்க்ஷயா ச தஸ்மின் காலே ததேவ யுக்தம் மன்யமானா ந உத்ஷ்டவதி ஜீவிதம் ஜீவிதம் ந உத்ஷ்டவதி உயிரை நான் விடவில்லை. அகம் தூ நானோ சகல லோக துர்லங்கதயா ஜீவித கிருஷ்ணாயாக உயிர் வாழ்வதற்கென்று ஆசையினுடைய சகல லோக துர்லங்கதையா எல்லா உலகங்களையும் தாண்ட முடியாததானவா இருக்கக்கூடிய ஒரு ஆசையை இந்த உலகத்தினால் உலகத்தில் இருக்கும் யாராலையுமே தாண்ட முடியாது. எல்லாருக்குமே அந்த உயிர் மேல ஒரு ஆசை இருக்குதான் இருக்கு. அதுக்காக தானே இத்தனை உலகத்துல ஆடிட்டு இருக்கோம் எல்லாரும். ஜீவித திருஷ்ணாயாக சக்கர லோக துர்லங்கத்தையா அதனால் தாண்ட முடியாததனால் சுத்ரதையா ஸ்திரீத்வ சுபாவசிய சுத்ரதையா மகளிருக்கு இருக்க இயற்கையான சுத்ரதையா நக்க என்ன நீச்ச சுபாவம் நீச்சம் இல்ல ஒரு அல்பம் ஒரு ஒரு சிற்றின்பங்கள் இருக்கும் இல்லையோ
அந்த அந்த காரணத்தினாலங்கிறார். ஸ்திரீ ஸ்வபாவசிய, ஒரு ஸ்திரீயின் பெண்ணினுடைய ஒரு ஸ்வபாவமானது ரொம்ப க்ஷுத்ரம், ரொம்ப குறைவுங்கிறதுனால ஒரு பெரிய மகத் ஸ்வபாவம் இல்லை, சரி போ விடு அப்படின்னு விட்டு போகிறதுக்கு மனசாக மாட்டேங்கிறதுங்கிறார். ஒரு க்ஷுத்ரம், அதுதான் நம்ம சொல்லிட்டோமே எம்சிபி அவரை இல்லையா, ஒரு மேல் நேலினுடைய ஒரு கண்ணோட்டத்திலிருந்தே அவர் பார்க்குறாருங்கிற மாதிரி. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி ரெண்டு விதமாகவும் இருந்தா பெண்கள். ஆனால் இதே மகாஸ்வேதா அவ எப்பேற்பட்ட ஒரு விரதத்தை அனுசரிச்சுட்டு இருக்கா, அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டரும் தெரியறது. க்ஷுத்ரதையா அந்த காரணத்தினால், அந்த காரணத்தின் நாள் துராஷா மிருக கிருஷ்ணி கிருஷ்ணிகயா தத் வச்சன உபநீதயா தயாச்ச தயாச்ச அவளினால் தத் வச்சன உபநீதயா அந்த வார்த்தைகளினால் உபநீதயா ஏற்கப்பட்டவளாகவா. உபநயம், உபநயம்னா ஆஸ்வாசப்படுத்தவள், அனுநயம் பண்ணவள். உபநீதையா என்னை, அதாவது அந்த வார்த்தைகளினால், ஆமா சரி கட்டிய அவளினால் துராஷா மிருக கிருஷ்ணிகயா கெட்ட ஆசை என்ற ஒரு காணல் நீரை போல் இருக்கும் அவளுடைய வாக்கியங்கள். துராஷ மிருக திருஷ்ணிக்கையா, அதாவது காணல் நீரை போன்று ஒரு கெட்ட ஒரு ஆசைகளை உடையதுதான அவள், தது வச்சன உபநீத்தையா அவளின் வார்த்தைகளினால் ஆஸ்வாசப்படுத்தப்பட்டவளா அந்த காரணத்தினால். எல்லாமே அந்த எல்லாம் அந்த திருத்தியா வர்றது வந்து உங்களுக்கு அந்த காரணத்தினால்னு வரப்போறது. கபிஞ்சல பிரத்யாகமன ஆகாங்கயாச்ச, கபிஞ்சலன் திரும்பி வந்து விடுவான் என்ற ஒரு எதிர்பார்த்ததினால் தஸ்மின் காலே அந்த அந்த சமயத்தில் அந்த வேளையில் ததேவ யுக்தம் இதி மன்யமானா அதுதான் சரியானது என்று என்று எண்ணியவளான நான் ஜீவித்தம் ந உத்ஷ்டவதி உயிரை நான் விடவில்லை, உயிரை விடாதவளாக இருந்தேன். எஸ் ஆசையா ஹி கிம் இவ ந கிரியத்தே, ஆசையினால் என்னதான் வந்து செய்யாது, ஆசையினால் ஆசையானால் என்னதான் செய்யப்படவில்லை, என்னதான் செய்யப்படவில்லை. பாபகாரிணி காலராத்திரி பிரதிமாம் வருஷ சஹஸ்ர சஹஸ்ர ஆயமான சஹஸ்ராயமான நரக வருஷ சஹஸ்ராயமான நரக நரக நரகமயீம் இவ நரகமயீம் இவ இவ அக்னி அக்னிமயீம் இவ உத்சன்ன நித்ரா ததைவ சிதிதலே விசேஷ்டமான தஸ்மின் ஏவ சரஸ்தீரே சரலிக்கா த்விதியா க்ஷபாம் க்ஷபிதவதி. சோ தாம் ச அந்த தாம் சவ அந்த இது இரவு இருக்கே, அந்த இரவு வந்து எனக்கு அப்படியே ஒரு வருஷ சகஸ்திரமா இருந்துதான் இந்த இரவு, சரியா. ஸோ தாம் ச பாபகாரிணீம் காலராத்திரி பிரதிமாம், அந்த பாபத்தை செய்விக்கக்கூடிய இரவு, அதாவது என் இரவுங்கிறது எப்பவுமே இதில் வருமே மிருச்சகடிகத்தில் உங்களுக்கு பகுதோஷாகி சர்வரையும் வர, இரவுங்கிறது பல தோஷங்களை செய்விக்கக்கூடிய ஒரு இரவு, இரவு நைட் டைமே உங்களுக்கு பகுதோஷாகி சர்வரையும் தான் ஒரு இடம், எனக்கு யாரு சொல்லுவான்னு ஞாபகம் இல்லை வரும். அந்த மாதிரி இங்கே வந்து அதான் சொல்ற, தாம் பாபகாரிணியும் காலராத்திரி பிரதிமாம் வருஷ சஹசிராயமானாம் க்ஷபாம், எல்லாமே அந்த க்ஷபான்னு இரவுக்கு அட்ஜெக்டிவா போறது, ஓகேயா. ஸோ அந்த பாபத்தை செய்விக்கக்கூடிய காலராத்திரியை போல இருக்கக்கூடிய, காலராத்திரிங்கிறது என்ன அந்த இதுவா, கல்பகாலத்துல இருக்கக்கூடிய ஒரு நாரி ஒருத்தி வருவாளு அந்த காலராத்திரின்னு, காளி, அந்த காளிக்கு சமமா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம், கராளி போல் இருக்கு, அந்த போல கல்ப பிரளய காலத்துக்கு ராத்திரியை போல் இருக்கக்கூடிய
வருஷ சஹசிராயமானாம், அந்த ஒரு இரவே எனக்கு வந்து என்னமோ 1000 வருஷம் மாதிரி இருக்கக்கூடியதும், இது நரகமயீம் இவ, நரகம் போல் இருக்கும் போல், அக்னிமயீம் இவ, அக்னியை மாதிரி இருக்கும் போல், உச்சன்ன நித்ரா, தூக்கம் இல்லாதவளாக, ததைவ, அதே போ அதே க்ஷிதிதலே விசேஷ்டமானா, அந்த பூமியில் விசேஷ்டமானான்னு எந்த ஒரு சேஷ்டையும் இல்லாமல், விகத சேஷ்டா, எந்த ஒரு அசைவும் இல்லாமல், தஸ்மின்னேவ சரஸ்தீரே, அந்த தடாகத்தினுடைய கரையில், தரளிகா த்விதீயா, தரளிகா மற்றும் ஒரு சகாயமாக இருந்து கொண்டவளாக, தாம் க்ஷபாம் க்ஷபிதவதி, அந்த இரவை போக்கினேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் இருக்கிறது எல்லாத்தையும் முதல்ல போட்டிருக்கணும். உச்சன்ன நித்ரா, தூக்கம் இல்லாதவளாக, க்ஷிதிதலே விசேஷ்டமான, பூமியில் வந்து சேஷ்டையே இல்லாதவளாக, ஒரு இது அசைவற்றவளாக, தஸ்மின்னேவ சரஸ்தீரே, அந்த தடாக கரையில், தரளிகா த்விதீயா, தரளிகா மாற்றம் இரண்டாவது ஒரு சகோ இது சுகிருத்தாக இருந்து கொண்டு, தாம் அந்த பாபகாரிணியும் பாபம் செய்விக்கும் காலராத்திரி பிரதிமாம், பிரளய காலத்து ராத்திரியைப் போல் அந்தகாரத்துடன் கொண்ட வருஷ சஹசிராயமானாம், 1000 வருஷம் போல் இருக்கக்கூடிய க்ஷபாம் இரவை, நரகமயீமிவ அக்னிமயீமிவ க்ஷபிதவதி, ஏதோ நரகம் போல இருக்கிற மாதிரியும், அக்னியில போட்டு இது வறுத்தெடுக்கிற மாதிரி அந்த ராத்திரியை நான்